ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். மஷ்ரூமை வச்சு நம்ம ஒரு பெப்பர் கறி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பர் சைட் டிஷ் வாங்க, அந்த சிம்பிள் சூப்பர் சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூமை வந்து ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் பெரிய வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸ் எடுத்து மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 10-15 பீஸ் பூண்டையும் அதே போல் ரெண்டாக ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பும், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, மூணும் சம அளவில் எடுத்துக்கணும். இதுதான் இந்த டிஷ்க்கு டேஸ்ட் அண்டு ஸ்பைஸ் எல்லாமே கொடுக்கறது. சீரகம், மிளகு, சோம்பு இந்த மூணையும் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்முறுவலாக ஸ்மெல்லு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் கூட கரிஞ்சு போயிடக்கூடாது. இதுதான் நமக்கு ஸ்மெல் அண்ட் ஸ்பைஸை கொடுக்கறது. இதை வந்து நம்ம கரெக்டாக பக்குவமாக எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதை வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நான் வந்து மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு ஃப்ரை பேனை வச்சு அதில் 5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் போட்டிருக்கிறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே நான் வெட்டி வச்ச பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டை சேர்த்துட்டு கருகக்கூடாது. இதுவும் பொன்முருவலாக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். எதையுமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ரெஸ்டிங் டைம் மாதிரி நீங்கள் அது வெந்து வர அளவுக்கு டைம் கொடுத்து அடுத்ததை சேர்த்துங்க. அப்போ தான் அதனோடய ஃப்ளேவர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பூண்டு வந்து செவந்து வந்துடுச்சு. இப்போ நான் வந்து பொடி பொடியாக நறுக்க வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கி வரணும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வெங்காயத்தோடு கலக்கி விடுங்க. வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு வதக்குறேன். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். அதுக்காக தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வெந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு வெந்தால் போதும். அது கூட நம்ம வந்து ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்துக்கணும். மஷ்ரூமும் எண்ணெயில் வதங்கி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வெங்காயமும் சேர்ந்து 1/4 பதத்துக்கு வந்துடும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சமாவது வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் இருக்கும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வெங்காயம் வதங்கி வந்துடக்கூடாது. மஷ்ரூமை போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெயிலேயே அது பாதி அளவுக்கு வெந்து வந்துடணும். நாம் பாருங்கள், தண்ணி விடலை, எதுவுமே செய்யலை. அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணியே வதங்க வதங்க வெள்ளை வருது பாருங்கள். இப்படியே தான் வதக்கிட்டுருக்கணும். தண்ணி தெளிக்கவோ ஊற்றவோ கூடாது. பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து இன்னும் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் இன்னும் மஷ்ரூமில் உள்ள தண்ணி வந்து வெளில வரும். அந்த தண்ணியிலேயே மஷ்ரூம் வெந்து வரட்டும். எண்ணெய், தண்ணி, வெங்காயம் அதில் உள்ள தண்ணி இதுலேயே வெந்து வந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 1-2 நிமிஷம் வச்சிடணும். அப்போது நல்லா இன்னும் நல்லா வதங்கி வரும். அப்புறமேல் மூடி எடுத்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி மறுபடியும் கூட மூடி வைக்கலாம். மறுபடியும் 2 நிமிஷம் வச்சா அதுலேயே அந்த ஆவியிலேயே ரொம்ப நல்லா வெந்து வந்துடும் மஷ்ரூமு. நம்ம தண்ணி எக்ஸஸாக ஊற்ற வேண்டியதே இருக்காது இப்போ வரைக்கும். இப்போது நம்ம பொடியாக அரைச்சி வச்ச மசாலாக்களை சேர்த்துடலாம். எனக்கு இந்த ஸ்பைஸ் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கன் மசாலா அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த சோம்பு ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஃப்ளேவர் இருக்கணுங்கிறதுக்காக நான் எக்ஸஸாக எந்த ஸ்பைசஸும் சேர்த்தலை. இதுவே ரொம்ப நல்லா வரும். இதுவும் எண்ணெயில் நல்லா எல்லா மஷ்ரூம்லேயும் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம கலக்கி கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு, அதை மறந்துடாதீங்க. அப்படி ஃபாஸ்ட்டாக வச்சுட்டா உடனே டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலும் அடிப்பிடிச்சிரும். நான் இந்த ஜாரில் இருக்கிற அளவுக்கு தண்ணியை மட்டும் கலக்கி ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ கலக்கி ஊற்றிட்டு எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றினேன். இதை வந்து மறுபடியும் மூடி போட்டு மறுபடி நம்ம 2-3 நிமிஷம் வேக விட்டால் போதும். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மஷ்ரூம் வெந்து வந்திருக்கு. நம்ம போட்ட எண்ணெயும்
மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதில் நான் வெட்டி வச்ச கொத்தமல்லிகளை போட்டுட்டு நல்லா அதையும் கலக்கி விட்டு இறக்குனா சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் கறி ரெடி. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்துச்சுன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.